ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಹರಿ ಓಂ ತತ್ಸತ್. ಪಂಚದಶಿ ಆರಾವದ ಅಧ್ಯಾಯಂ 213ನೇ ಶ್ಲೋಕಂ. ಈಕ್ಷಣಾದಿ ಪ್ರವೇಶಾಂತ ಸೃಷ್ಟಿರೀಶೇನ ಕಲ್ಪಿತಾ ಜಾಗ್ರದಾದಿ ವಿಮೋಕ್ಷಾಂತಃ ಸಂಸಾರೋ ಜೀವ ಕಲ್ಪಿತಃ ಕಡಂದ ವಾರಂ ಇಂದ 213ನೇ ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் இருநூத்தி பத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்வர ஜீவ டாபிக் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதும் காணப்படுற உலகம் எல்லாம் கூட ஒரு ஸ்வப்னம் மாதிரி தான். ஸ்வப்னத்திலிருந்து எப்போ நம்ம வந்து முடிச்சுக்கிறோமோ நினைவுக்கு வரமோ அப்போ தான் ஸ்வப்னம் வந்து அது சுகமான ஸ்வப்னமானாலும் துக்கமான ஸ்வப்னமானாலும் அது காணாமல் போகும். அதே மாதிரி தான் இந்த ஜாகிரதாவஸ்தானே ஸ்வப்னம் கூட ஜாகிரதாவஸ்தை கூட ஸ்வப்னந்தான். இந்த ஸ்வப்னத்தினால் ஏற்படுற தொந்தரவு சுகத்துக்காக ஓடுறது ஈடுபடுறதோ துக்கத்தின் வெறுக்கிட்டு துக்கத்திலிருந்து தூரம் போகணுமனு ஓடுறதோ ரெண்டு ஓட்டம்தான். எதுக்கு இந்த ஓட்டம் இல்லை இதெல்லாம் அசல் சத்தியமா அப்படின்னு விசாரணை செய்யும்போது தான் அந்த விசாரணத்துக்கு பேர் தான் பிரபோதம். நினைவில் இருக்கிறோம் முடிச்சிருக்கிறோம் இன்னும் ஏந்திருக்கிறதுனா ஜானத்துக்கு ஏந்திருக்கணும். இந்த மாதிரி இப்போ விசாரணை செஞ்சுட்டு சிரவணம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் மொத்தம் ஸ்வப்னமே தான் அனேது அத்வித்தீய பிரம்ம தத்துவே அத்வித்தீய பிரம்ம தத்துவத்தில் நொந்து நினச்சி பார்க்கும்போது இதெல்லாமே என்ன இதெல்லாமே சமஷ்டி லெவல்லோ ஈஸ்வரான்னு சொன்னானு வெஸ்டி லெவல்லோ ஜீவான்னு சொன்னானு ஈஷ ஜீவாதி ரூபேண நான் 211ல் இருக்கிற விஷயத்தின் சொல்கிறேன் கனெக்ஷனுக்காக. அப்புறம் சேத்தனா அச்சேதனம் மூர்த்த அமூர்த்த லிவிங் நான் லிவிங் எது காணப்படுறது எல்லாமே மொத்தம் கூட ஸ்வப்னமேவ அயம் அகிலம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 212வது ஸ்லோகத்தில் இந்த ஜீவ ஈஸ்வர வந்து பிரம்மனுடைய அம்சங்களா இல்லையா, இவங்க ரெண்டு பேர்னே துவைத பிரபஞ்சத்தில் போடுறீங்க, பிரம்மம் இல்லாமல் இது ரெண்டு வராது, பிரம்மனை சம்பந்தப்பட்டவங்களா சொல்லலாம் இல்லையான்னு ஒரு கேள்வி வந்தது. அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ஜாகிரத பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி ஆகட்டும், வெதர் தி கிரியேஷன் ஆஃப் தி ஈஸ்வரா ஆர் தி ரீக்ரியேஷன் ஆஃப் தி ஜீவ. யூ ரிமெம்பர் லாஸ்ட் கிளாஸ் இந்த வார்த்தை சொல்லி தான் நிறுத்தி அனுப்பிச்சிட்டோம். ரீக்ரியேஷனே சேர்ந்து படித்தா அது ரீக்ரியேஷன் ஆகிடும் ஈஸ்வரனுக்கு. அதுதான் ஈஸ்வரனும் ஆனந்திக்கிறார் நம்முடைய விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்கிறது இல்லை. என்ன என்ன இருக்க கண்டிக்கிறதுக்கு இது
அதனால் இது ரெண்டுமே மாயா கல்பித்தோ. அங்கே சொல்லும்போது தான் ரெண்டு அந்த டோட்டலுக்கு வந்து ஆனந்தமய கோஷா ஈஸ்வரனுக்கு ஒரு பேர், விஜ்ஞானமய கோஷா ஜீவனுக்கு ஒரு பேர். ஆனால் இப்போ அந்த ஆனந்தமய கோஷ வார்த்தனை நான் தியானத்தில் உபயோகப்படுத்தலை. டோட்டல் இன்டலெக்ட் டோட்டல் இன்டெக்ட்லன்னு சொல்லிட்டுருவோம். டோட்டல் இன்டெக்ட்ன்னு சொன்னாவே ஈஸ்வரனுக்கு இரண்ய கர்ப்பனுக்கு துக்கம் இல்லையே, இரண்ய கர்ப்ப ஈஸ்வரனுக்கு துக்கம் இல்லை, அப்போ ஆனந்தமாக தான் இருக்கார். அப்படின்னா அவருக்கு ஜ்ஞானத்தோடு விளையாடுறாரு, நாம் அஜ்ஞானத்தோடு விளையாடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி துவைத பிரபஞ்சத்தில் போடணும். இது ரெண்டுமே மாயத்தினால் கல்பிக்கப்பட்டதுனால அப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த 213வது மந்திரத்தில் ஸ்லோகத்தில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஈஸ்வரனுடைய பவுண்ட்ரி, எங்கேருந்து எங்கே வரைக்கும், ஓகே, இங்கெல்லாம் பவுண்ட்ரிஸ் நிறைய வச்சுருக்காங்க, உள்ளேக்குள்ளே பவுண்ட்ரிஸ். அப்புறம் ஒரு பவுண்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓகே. நிறையா இன்டர்நேஷ்னல் சுற்றி நமக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸுக்கு வந்து எதர் ஸ்பேஸ் ரோடு ஆர்தர் பை ரோடு இது திறந்து இருக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டருடைய ஃப்ளைட் அவங்க நாடு மேலே பறக்கக்கூடாதுன்னு அவன் பேசுகிறாங்க, கோபம் வந்துச்சாமா. ஏதே நம்ம ஜம்மு காஷ்மீர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கோபம் வந்துச்சாமா. பாருங்க, அதனால் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இவங்களது, எங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் நிச்சார் எல்லா கல்பிச்சிட்டார் உள்ள பூந்திட்டார் ஈஸ்வரன் ஈக்ஷதா. அப்புறம் பிரவேசம் பண்ணார், இது மொத்தம் கூட ஈஷேயன கல்பித்தம் கல்பித்தம் தான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சும்மா கல்பித்தம். அதுக்கப்புறம் இதில் பல பல பதெல்லாம் அந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் காணப்படுது அந்தந்த உபாதியில் ஒன்று ஒன்று மிளுக் மிளுக் மிளுக். இந்த சின்ன ஜீவனம் புத்தி பண்ணுறது வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் இவனுடைய கதைன்னா ஜாகிரத்தில் இருந்து ஆரம்பித்து அப்படின்னா வேக்கிங் ஸ்டேட்டில் இருந்து ஆரம்பித்து அப்புறம் மோக்ஷாந்தம், மோட்சம் அடையணும் மோட்சம் அடையணும்னு வருவானே ஒரு நாளைக்கு, அது பஞ்சதேச கிளாஸுக்கு வரமாட்டானே, கொஞ்சம் பேராவது வருவாங்க. கிளைமேட் எப்படி இருந்தாலும் வருவாங்க, குளிர் தானே வருவாங்க. இங்கே ஜாகிரதான்னு சொன்ன அர்த்தம் இந்த ரெண்டு வார்த்தை இங்கே மோக்ஷாந்தம் வரைக்கும்னு சொன்னதுனால பந்தத்துக்கும் இவனே தான் காரணம், பந்தம் மோட்சம் அனேதெல்லாம் இங்கே தான் இந்த பரிதியில் தான். ஈஸ்வரன் கிடையாது, நாம் இன்றைக்கி தியானத்தில் அதையும் தாண்டி போயிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதெல்லாம் படிச்சுட்ருக்குறோமோ ஒரு வாரத்தில் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். என்ன விஷயம் ஒன்று தானே, என்ன அந்த மெயின் கோர் சப்ஜெக்டு அது மறக்கக்கூடாது. எதுக்காக இது பண்ணுறோம், உபாசனை எதுக்கு பண்ணுறோம், ஓகே, கிளாஸுக்கு எதுக்காக வருவோம், சில பாட்டு அதே மறந்து போயிடு. அங்கே போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்துக்கலாம், அங்கே போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும், அங்கே போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஏதோ அப்படி இல்லை இல்லை, இப்போ எதுக்கு போகிறோம் தெரியணும். ஸோ இங்கே ஜாகிரத மோக்ஷாந்தம்னா த பாண்டேஜ் அண்ட் த லிபரேஷன். அதான் வேறு உபனிஷத்து சொல்கிறது, மனசேவ மனுஷானம் பந்த மோக்ஷயோ காரணம். மனசு தான் மனுஷனுடைய மனசு தான். ஸோ யூ ஆர் த ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் த காஸ், யூ ஆர் த சொல்யூஷன். இந்த மொத்தம் சம்சாரம் இவனுக்கு வந்து அங்கே வந்து ஈஸ்வரனுக்கு வந்து சிருஷ்டின்னு சொல்லிட்டார், இங்கே சம்சாரம் அனு வார்த்தை சொல்லிட்டார், இதையும் கல்பித்தம் அந்த கல்பித்தம் வார்த்தை ரெண்டு இது உபயோகப்படுத்திட்டார். அங்கே வரைக்கும் பார்த்தோம், இப்போ அடுத்த மேலும் கதை 214வது ஸ்லோகம் படிக்கிறோம்.
அத்விதீயம் பிரம்ம தத்துவம் அசங்கம் தன்ன ஜானதே ஜீவேஷயோர் மாயிக்கயோ உருதைவ கலஹம் யயுஹு அது படிக்கும்போது மாயிக்கயோஹோ ஆகும். இங்கே இப்போ கேள்வி எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று கேள்வி இருக்கிற மாதிரி உள்ள என்னன்னா ஒருத்தன் கேட்குறான், வேதாந்தம் கேட்குறவனோ யாரோ சாதகனோ என்ன கேட்குறான்னா, சரி பிரம்மம் ஒன்று தான், அத்வித்தீய திருஷ்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜீவ ஈஸ்வர எவ்ரிதிங் இஸ் ஓன்லி கல்பிதந்தா, ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் தி ரியாலிட்டி போத் ஆர் த சேம் கல்பிதம். அப்படி இருக்கும்போது எதனால் இந்த ஜீவ ஈஸ்வரன் பற்றி லோகத்தில் இவ்வளவு டிஸ்கஷன் பண்ணி இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க, இவ்வளவு விசாரம், நீங்களே இவ்வளவு ஸ்லோகங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற கேளு என்றார். இந்த ஸ்லோகத்தில் என்ன பதில் சொல்கிறாரு, அத்விதீயம் அத்விதீயம் ஒன் வித்தவுட் செகண்ட் அசங்கம் எதுவுமே அதுக்கு அட்டாச்மெண்ட்டே இல்லை, ஏதோ காணப்பட்டது காணப்பட்டது பற்றி இதுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. இந்த அட்டாச்மெண்ட் அன்அட்டாச்சுன்னு எதுக்கு தான் சார் சொல்லணும், ஒன்றே இருக்கும்போது என்ன இன்னும் இப்போதுக்கு அஜ்ஞானத்தில் நமக்கு எல்லாமே அப்படி தானே இருக்கு, எனக்கு உலகம் ஒட்டிக்கிருக்கு, குடும்பம் ஒட்டிருக்கு, சம்சாரம் ஒட்டிருக்கு, அது ஒட்டிருக்கோ நீங்கள் ஒட்டிருக்க தெரியாது, ஒட்டிக்கிருக்கு மொத்தம் தோணுறது அப்படி இல்லையா. அதனால் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா அசங்கம் அசங்கம்னே வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும், இன்னொருத்தர் இருந்தால் தானே சங்கம் ஏற்படுறதுக்கு. ஆனால் இருக்கிற மாதிரி காணப்படுறது, நம்ம கதை தொடங்கிறது வந்து ஜீவனுடைய கதை மனசில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஷனும் அட்டாச்மெண்ட்டு ராகம் துவேஷம் மோகம் சோகம் எல்லாம் இருக்குல்ல, அதனால் சொல்ல வேண்டியிருக்கு. சரி நாங்கள் சொல்கிற சாஸ்திரம் சொல்கிற அந்த அத்விதீயமான ஏக வஸ்து உண்மையாக அது அன்அட்டாச்சு தான். என்னது பிரம்ம தத்துவம், அந்த தத்துவத்துக்கு இந்த விஷயத்துக்கு இந்த டாப்பிக்கு நாங்கள் வந்து பிரம்ம தத்துவம் அனு பேர் வச்சோம். என்ன சொல்லித்தராங்க எங்கள் கிளாஸில் சத்சங்கத்தில் பிரம்ம வித்யா சொல்லித்தராங்க, எல்லா கிளாஸில் அது தானே. ஆமாம் எல்லா கிளாஸில் அது போர் அடிக்காது தெகட்டில் எல்லா கிளாஸில் எல்லா நாளும் ஜிலேபி மட்டும் கொடுத்தேன். அதனால் கொஞ்சம் மிக்சடு மிக்சடு ஸ்வீட்ஸ் சாப்பிடும்போது அவ்வளோ தெரியாது, ஒன்றே சாப்பிட்டுட்டே தெகிடும் இல்லையா. ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது திரும்ப, அதுக்குள்ளே ஒன்று வச்சு ஏதோ வச்சு அது வச்சு அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுவாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்துக்கு, இந்த சிரமம் அதெல்லாம் சாஸ்திரம் படிச்சுட்டா. அங்கே ரமணர் ஆசிரமில் சொன்ன மாதிரி ஒரு அம்மா கோலம் போட்டாங்க, அந்த கோலம் வந்து மயில் போட்டாங்க, அது வந்து மயிலே வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதாம், இது பகவான் கவனிக்கிறார், அங்கே நிறைய மயில் இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் அடுத்த நாள் மயிலே மயங்கி போகிற மாதிரி கோலம் போட்டாங்க அந்த அம்மா, இவ்வளோ சிரத்தா இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் கூட நானும் யார் விசாரத்தில் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் பண்ண மாட்டானே பண்ண மாட்டேன். ஸோ பிரம்ம தத்துவம் தத்து நான் ஜானத்தே இன்னி கேட்டே சண்டை போட்டுக்கிறாங்கண்ணே, அவங்க கதை சொல்கிறப்பாரு அவங்க ரியாலிட்டின்னு தெரிஞ்சுக்கிறது விரும்பலை, குரு கிட்ட போகிறதுக்கு விரும்பலை, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு சில பேர் அந்த ஆசிரமில் தான் இருக்காங்க, கோலம் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பகவான் தான் அங்கே இருக்கார், அதெல்லாம் ஆர்ட் எத்தனை மணி நேரம் ஆகும் அவளை போடுறதுன்னா ஆகும் பண்ணுறாங்க அப்படிதான். குரு உபதேசம் குருவனே பார்க்கணும், குரு என்ன சொல்கிறார் கேட்கணும், அதி சாதனை பண்ணணும், அதி சாதனை
காண்டெம்ப்ளேட்டிவ் மைண்ட் இல்லை. குரு கிட்ட இருந்தாலும் சரி, நானும் ஆத்தியாத்மிகத்தில் இருக்கேன். அவங்களுக்கும் லௌகிகன்னு விட்டுடுங்கோ, எல்லாரும் எடுத்துக்கிறோம். லௌகிகர்கள் ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்க, குரு கிட்ட வந்துக்கிட்டு குருன்னு பார்த்துக்கிட்டு கிளாஸுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு கூட சில பேர் அப்படி இருப்பாங்க. அதனால் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் அட்வான்டேஜ் என்னென்னா, ஏதோ விதமாக இவங்க வந்து இவங்க உள்ளே இருக்கிற வாசனைகளை வந்து அங்கே ஏதோ செலவு பண்ணலாம் போவாங்க. பட்டு சப்ஜெக்ட் மேலே, விஷய மேலே கான்சன்ட்ரேஷன். தியானம் பண்ணும், மரணம் நிதி தியாசனம் பண்ணும், ஒடுங்க உட்காரு படிச்சுக்கோ கிளாஸுக்கு வா, குரு சொல்லும்போது கீழேன்னா அது பண்ண மாட்டேன். ஸோ இப்படி இருக்கிற அந்த மாதிரி இப்படி ஓகே, அவங்க யாருன்னு சொல்ல, நீ தான் கேள்வி கேட்டால் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறான், யாருன்னு அதோ அந்த அஜ்ஞானிகள் லௌகிகர்கள். தத்து ந ஜானத்தே, இந்த பிரம்ம தத்துவத்தினே அத்விதீயமானது அசங்கமான இந்த ரியாலிட்டின்னு அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டாங்க. அதனால் மாயிக்கையோகோ ஜீவ ஈஷயோகோ டியூவல் கேஸ், ரெண்டு மாயிக்கையோகோன்னா ஒரே மாயை தான் ரெண்டு லெவலில் ஒர்க் பண்ணுறது. ஒரு லெவலில் வந்து ஈஸ்வரனுக்கு உபாதி ஆகிடுது, இன்னொரு லெவலில் ஜீவனுக்கு உபாதி ஆகிடுது. அதனால் ரெண்டோட எஃபெக்ட் என்னது, டியூவல் எஃபெக்ட் ஓகே, டியூவல் சிம். ஜீவ ஈஷயோகோ, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு முக்கியம் நானும் நீ, நீ நான். இந்த நான்னு எப்பவுமே இருக்கும், நான் இருந்தால் தான் நீ, இல்லைன்னு உன்னை பற்றி நானே பேசுவேன், உன் மூஞ்சி நானே பார்க்க போகிறேன். நான் இருக்கு, உன் மூஞ்சி எனக்கு தெரியணும், நீ இப்படி இருக்கணும், என்ன நான் இருக்க எனக்கு இப்படி தான். அவங்கவங்க ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் நான்னு இருந்து, என்னது அகங்கார ஜீவ அஜ்ஞானி. அதுக்கப்புறம் பார்ப்போம் உலகம் மக்கள் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படின்னு. அப்படின்னா இன்டைரக்ட்லி டக் ஆஃப் வார் பிட்வீன் த ஜீவாண்ட் ஈஸ்வரா, ஒழுங்காக கொஞ்சம் இந்த மாதிரி தியானம் பண்ண போயிடும் இல்லை, எதுக்கு டக் ஆஃப் வார், யாரு கூட சண்டை போட போகிறேன், எதுக்கு ராகத்வேஷங்களை வச்சு, ராகத்வேஷங்கள் இருந்தால் சண்டை வரும். அதனால் மேட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு லெவல், அதுக்கு தான் உபாசனை, கர்மயோகா அண்ட் உபாசனை. கர்மயோகத்தின்னு நாம் சொல்லலை தியானத்தில், பட் அது அது கூட ஒரு பார்ட்டன்னு வச்சுக்கணும். மூணு காலன்னு சொல்லணும், ஃபஸ்ட் லெக், செகண்ட் லெக், தேர்டு லெக். நம்ம செகண்ட் தேர்டு லெக் மட்டும் பேசிட்டோம். அதனால் இவங்க வந்து ஜீவ ஈஸ்வர, இவங்களை பற்றி விருதா ஏவ கலகம் எயுகு, தேவையில்லாம சும்மா குழப்புக்கிறாங்க. எத்தனை புஸ்தகங்கள், எத்தனை வாதங்கள், எத்தனை விஷயங்கள், எத்தனை மார்க்கங்கள், எத்தனை ஆர்கனைசேஷன்ஸோ அது இது இதுன்னு. அப்புறம் என்ன கதைன்னா கலகம் எயுகு அண்ணா, தே எண்ட் அப் இன் த கலகம் ஓன்லி. கலகம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா எங்களுது கரெக்டு, அந்த சூசைட் பாம்பர்ஸ் மாதிரி மற்றவங்க கடவுள் பேர் சொல்லிட்டு நாங்கள் சாகிறது. அவன் திருஷ்டில் அவனுக்கு அது சத்தியமாக இருக்கு, என்ன பண்ண இப்படி தான். அந்த அளவுக்கு போகலன்னா கூட எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு ஏதோ ஒரு இருக்கிடத்துல ஒரு டிஃபரன்ஸ் ஓகே, இல்லை டிஃபரன்ஸ், ஒரு வீட்டில் ரெண்டு பேருக்கு நடுவில் டிஃபரன்சஸ் இல்லை, ஒத்துக்க மாட்டோம். அந்த ஒத்துக்கிறது அனேது வந்து ரொம்ப கஷ்டம். அது எங் எவ்வளவோ உட்டி கொடுத்துட்டு நீ சமபாவம், அது ஈஸ்வரன் தான், அது ஏதோ மாயா பிரவர்த்திக்கிறதுன்னு இருந்தால் கும்மன் இருப்போம் முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப ஃப்ரிக்ஷன் தான், டக் ஆஃப் வார், பிகாஸ் எவ்ரிபடி ஸோ ஸ்ட்ராங் இண்டிவிஜுவாலிட்டி. 30-40 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம், கல்யாணம் ஆச்சேன்னு சொன்னால் கூட கூட அவ்வளோ சுலபம் இல்லை.
அதனால் இப்படி தான் லோகத்தில் அவங்க தே ஆர் பாசிங் த டைம். இதுதான் அதனால் நீ கேட்ட கேள்விக்கு பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் ஒன்லி தே நெவர் ஸ்டடி தே நெவர் அனலைஸ் விசாரணை பண்ணதில்லை குரு கிட்ட வர்றது இல்லை. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம். எல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான், ஆனால் உள்ள அப்படி அப்படி ஒரு நல்ல கருத்து இருக்குது பார்த்துக்கோ. 215 ஜ்ஞாத்வா சதா தத்வ நிஷ்டான் அனுமோதாமஹே வயம் அனுசோச்சாம ஏவான்யத் அனுசோச்சாம ஏவான்யன் நப்ராந்தைர் விவதாமஹே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரி அவங்க அஜ்ஞானத்தில் இருக்காங்க அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை எல்லாம் கேள்விதான். அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தரலாம் இல்லை, அவங்களுக்கு கரெக்ட் பண்ணலாம் இல்லை, அப்படி பண்ண முடியாதப்பா, அப்படி பண்ண முடியாது. என்னங்கோ பஞ்சதசி கிளாஸ் எவ்வளோ நல்லா இருக்க தெரியுமா, பிரம்மம் தான் ரியாலிட்டி ஆமாம் வரலாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் அதை கேட்கலாம், எனக்கு வீட்டில் சொல்லி பாருங்கோ என்ன ஆகுவேன். அஸ்தாமலைக்கும் அப்பா இன்னும் நல்லா இருக்கு, யாருக்கு இல்லை. அதனால நெவர் திங்க் தட் பீப்புள் வில் சேஞ்ச் தட் மச் ஈஸிலி அப்படி இப்படின்னு மாற்ற முடியாது அப்படி சரியா. அதனால் இந்த மாதிரி இவன் கேள்வி கேட்குறான். ஸோ நீங்கள் சரி ஓகே நார்மல் குருவாவது ஆகட்டும் யாராவது ஆகட்டும் சரி, வீட்டில் வந்தால் எப்பவுமே வீட்டில் யாராவது சொன்னால் சொந்தவங்களை சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதே கிருஷ்ணன் இருக்கும்போது எல்லோரும் கேட்டாங்களே என்ன சாட்சாத் பகவான் கிருஷ்ணர், எல்லோரும் கேட்கல. சாட்சாத் ராமச்சந்திர பிரபு முன்னாடி இருந்துட்டு இன்றைக்கி போய் நாளைக்கு வான்னு ஏதாவது மாறுவானோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார் எல்லா நாள் அப்படியே ராவணன் மாறிட்டானோ. எத்தனை பேர் சொன்னாங்க, பாரிய மண்டோதரி சொன்னா, தம்பி விபீஷணன் சொன்னா, ஈஸ்வர கிருபானே இது வரணும், அந்தந்த ஜீவிக்கு தான் படிச்சுக்கணும்னு ஒரு இது. அதனால தான் ஒரு பக்கம் இது ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு. ஆள் கொள்வது என்ன தமிழில் சொல்கிற மாதிரி அந்த ஈஸ்வரனை தேர்ந்தெடுத்துல இந்த ஜீவன் எப்படியோ என்ன எப்படியோ தெரியல. அதனால ஈஸ்வர கிருபாதேவ அத்வைத வாசனாம் லப்யத்தே புமான் ஒரு உபனிஷத்தில். ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு அத்வைத்தம் கேட்கறதுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது வந்து உட்காரம் கேட்குறோன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் அப்படி எல்லாம் இல்லை. இப்போ என்னுடைய எங்களோட பாலிசி என்ன தெரியுமா, ஓகே இது குரு ஏதோ வித்யாரண்ய சுவாமி பாலிசின்னு வச்சுக்காதுங்கோ, நீங்கள் நம்ம எல்லோரும் பாலிசி அப்படி இருக்கணும். வயம் நாங்கள் வயம்ன்றார் அதுதான் எல்லோரும் சேர்த்துறார். நாம் எல்லோரும் அத்வைத்தம் படிக்கிறோம் நம்ம எல்லோரும். வயம் சதா தத்துவநிஷ்டான் ஜ்ஞாத்வா அனுமோதாமஹே. நாங்கள் எங்காவது யாராவது இப்படி அத்வைத்த ஞானத்துக்கு விரும்பி வந்துட்டு கேட்கறதுக்கு உட்காந்துட்டு அப்படி பார்த்தா இல்லைன்னா அத்வைத ஞானத்தில் இருந்தால் அவங்களை பார்த்துட்டு ஆனந்தப்படுவோம். அனுமோதாமஹேன்னா வி ரிஜாய்ஸ், அதான் குருவுக்கு சந்தோஷம். வந்தவங்க எல்லாருமே பார்த்து ஐயோ இத்தனை பேர் வந்தாங்க அத்வைத்த ஞானம் கேட்கறதுக்குன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாரு அந்த ஜீவிக்குள்ளே.
அதனால் சந்தோஷம், ஒருத்தனை பார்த்தா கூட சந்தோஷம்தான். ஸோ வி நாங்கள் வந்து அப்படி யாராவதுன்னு பார்த்தா அவங்களா இன்ட்ரெஸ்ட் காட்டி வந்து இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுற ஒரு முமுட்சுவாக இருந்தால் அவங்களை என்கரேஜ் பண்ணுறோம், அவங்கள பார்த்து ஆனந்திப்போம், அவங்கள அனுகிரகம் பண்ணுறோம், சீக்கிரம் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஒரு குருவும் அப்படி தான் ஆசைப்படும், அப்படி இருப்போம் நாங்கள். ஆனால் அந்யான் அனுசோச்சாம ஏவ, அடுத்தவங்களை பார்த்து வில் ஃபீல் சாரி. முக்கியமாக நமக்கு நெருங்கி கூட இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் இப்படி அவங்க டென்ஷன் ஆகிறதோ துக்கப்படுறதோ ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு குணம் வச்சுக்கிட்டு நம்மளே கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு, இவங்களே இப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பிரயத்தனம் பண்ணி கோவிலுக்கெல்லாம் போய் சுவாமினெல்லாம் கும்பிட்டு அவங்க மாறணும் இப்படியெல்லாம் சொல்லி அப்படியும் பண்ணுவோம், எப்படியோ பண்ணுறோம், சொல்லி பார்த்தோம், கேட்குற மாதிரி இல்லை. ஃபீல் பிட்டி, தட்ஸ் ஆல், அதான் சொல்கிறார். அதனால் நம்ம குழந்தைகள் ஆனதுனால அவங்கள எல்லாமே இப்படி தான் இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆசிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆசித்து பகவான் ஈஸ்வரன் வேண்டிக்கிட்டால் போதும், பட் யூ கேனாட் டீல் டைரக்ட்லி அண்ட் சேஞ்ச் ஆர் டூ எனி திங். அப்போது அனுசோச்சாமே வி வில் ஃபீல் சாரி அபவுட் தெம். அப்புறம் ஏன்னா பிராந்தைஹி ந விவதாமஹே, டெல்யூட்டட் பீப்புள், இக்னோரண்ட் பீப்புள், ஆர்குமெண்டேட்டட் பீப்புள் கூட நாங்கள் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டோம். எங்களை சாஸ்திரத்தில் சொல்லிச்சு, எங்கே சொல்லிச்சு, முதல் நாரத பக்தி சூத்திரத்தில் ஒரு விஷயம், அங்கே அவர் வந்து ஒரு சூத்திரம் இவ்வளோ, வாதோ ந அவலம்பியதே, ஒருக்காகவும் நெவர் ஈல்ட் டு த ஆர்குமெண்ட் வித் எனிபடி, வித் காட், வித் ஈஸ்வரா, வித் எனி திங், யூ ஜஸ்ட் பி, நீ பாட்டி நீ இரு. அதனால் மாற்றணும்னு ட்ரை பண்ண அவனாக வந்து கேட்டான், அதையும் கூட கேட்கும்போது எப்படி எந்த திருஷ்டில் கேட்குறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்லு இல்லை. அதனால் நெவர் வாதம் வந்து பண்ணக்கூடாது, நெவர் என்டர்டெயின் த ஆர்குமெண்ட்டு. யாரு கூட எந்த ஆர்குமெண்ட் வேண்டாம், யார் கரெக்ட் யாருன்னு. ஓகே, அதனால் நாரத பக்தி சூத்திரம் அப்படி சொல்கிறது. நம்ம முண்டகோபனிஷத்தில் கூட படித்தோம் ஒரு ஸ்லோக மந்திரத்தில், விஜானன் வித்வான் பவதே நாதிவாதி. வித்வான் யார் வந்து இந்த விஜானன், சத்தியத்தின் தெரிஞ்சுக்கணவனோ, சத்தியத்தின் தெரிஞ்சுக்கிற தவிர எனக்கு இன்னொரு வேலை கிடையாது, எனக்கு குரு சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பேன். அந்த சாஸ்திரமே சொல்கிறது நெவர் ஆர்கியூ வித் எனிபடி, நெவர் ட்ரை டு சேஞ்ச் எனிபடி. ஓகே, ஈவன் லார்ட் நாட் ஏபிள் டு சேஞ்ச், அதான் சொன்ன எக்ஸாம்பிள். அதனால் யூ ஜஸ்ட் பி தேர். இதுக்கு ரமணரும் அழகாக பதில் சொன்னார், நாட்டுக்கு இப்போது இண்டிபெண்டன்ஸு ஃபைட்டிங் எல்லாம் நடக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தேசபக்தியோடு இருக்க வேண்டாமா, அப்படி இருக்க வேண்டாமா, இப்படி இருக்க வேண்டாமா, இப்படி சும்மா இருந்தா எப்படி எப்படி இதை கேட்கும்போது பகவான் சொன்னார், அது அப்படி இருக்கிறதோ இப்படி இருக்கிறதோ உன்னோட வேலை இல்லை, நீ எப்படி இருக்கியோ அப்படி இருந்தார், நீ எப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அதனால் பெரிய உதவி சமுதாயத்துக்கு லோகத்துக்கு என்னன்னா, ஒன்று நீ உணர்ந்தா என்ன, இதுக்கு மேலே பெரிய சமாஜ சேவை சோஷியல் சர்வீஸ் இல்லைன்னார். அது பண்ணாமே உலகத்தின் எல்லாம் கரெக்ட் பண்ணணும், மூமெண்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒன்று நீ உணர்ந்தாயோ, அதுக்கப்புறம் நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உன்னால் எவ்வளவோ மேலே நடக்கும், நல்லது நடக்கும் லோகத்துக்கு, சொல்லாமே நடக்கும், நீ நடக்காமே அது நடக்கும். அதான் மகாத்மோட வாழ்க்கையில் பார்க்க. அதனால் விஜானன் வித்வான் ஒருக்காகவும் அவன் வந்து ஆர்குமெண்டேட்டட் ஆக மாட்டான்,
இந்த சத்தியத்தின் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எனக்கு வேறு யார் என்ன போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பக்கத்து வீட்டில் மேலே வீட்டில் அந்த ஃப்ரெண்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் இது பண்ணுறாங்க இப்படியெல்லாம் மனசு போகிறவங்களுக்கு இன்னும் சத்தியத்திலேயும் விஷயம் மேலே ஏகாகிரதை வரலே ஸ்ரத்த வரலே குரு மேல் குரு சாஸ்திரத்து மேலே பக்தி ஸ்ரத்த வரலேன்னு அர்த்தம். வை யூ ஆர் ஸ்டில் ரன்னிங்க அதுக்கு இதுக்கு நீ ஏன் மனசுக்கு வருதுன்னு மனசு படகிச்சு இந்த வாட்ஸ்அப் பார்த்து படகிச்சு மாதிரி அது அதுக்கெல்லாம் படகிச்சு. அதனால் கொஞ்சம் அப்போ எட்டி பார்க்கணும் என்ன இது 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 போதுமா இல்லைன்னு தெரியல இது என்னமோ சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறார் கேட்கு கேளுங்க சிரவணம் மட்டம் பண்ணுங்க சிரவணம் மட்டம் பண்ணுங்க அதான் மனசு இன்னும் ப்ரிப்பேர் ஆகும்போது அப்படி ஆகும். சாரி எனிவே நாங்கள் வந்து வி நெவர் என்டர்டெயின் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட்ஸேக்காக எங்கள்கிட்ட ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு சாஸ்திரத்துலேயே லாஜிக்கல்லி அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது பட் நாட் ஃபர் சிம்பிளாக சத்தியத்தின் உணரணும்னு ஆசைப்பட்டு யாராவது வந்தால் தவிர ஏதோ சொல்லக்கூடாது பேசக்கூடாது. சரி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் யார் இந்த அஜ்ஞானம் டெல்யூட்டட் பீப்புள் அப்படின்னா அது கொஞ்சம் திரும்பி அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கிறார். இவங்க பல வகையான அனாத்மவாதிகள் இருக்காங்க இந்த ரியாலிட்டின்னு ஒத்துக்காதவங்க இருக்காங்க. படிக்கிறோம் ஸ்லோகம் முதல். த்ருணாட்ச காதி யோகாந்தாஹ ஈஸ்வரே பிராந்திமாஸ்ரிதாஹ லோகாய தாதி சாங்க்யாந்தாஹ ஜீவே விப்ராந்திமாஸ்ரிதாஹ. சிலது கெஸ் பண்ணணும் லைன் படிக்கும்போது எண்டிங்கில் வந்து ப்ளூரல் வந்ததுனால நேச்சுரல்லி இங்கே கூட நடுவில் வந்த தாகா வந்து அது ப்ளூரலாக இருக்கணும்னு அங்கே இல்லைன்னா கூட விசர்க்க இருக்கு அங்கே ஏதறதில் ஏத மாட்டோம் படிச்சுக்கணும் ப்ளூரல் எல்லாமே. ஸோ அநேக வகையான அனாத்மவாதிகள் அஜ்ஞானிகள் இருக்காங்க லோகத்தில். யாருன்னு சொன்னால் அவங்களை ரெண்டு கேட்டகரி பண்ணி விட்டுடுறாருங்க அநேகமாக இருந்தால் கூட. த்ருணாட்சகாதி சின்ன ஒரு கிராஸு அர்கும்புல் புல்லு புல்லு நந்தி ஆரம்பித்து ஹிரண்யகர்ப வரைக்கும் இப்போ தானே பண் அங்கே வரைக்கும் இங்கே அப்படி சொல்லலை த்ருணாட்சகாதி அங்கேருந்து ஆரம்பித்து அங்கே வரைக்கும் யோகாந்தாகன்னார். யோகம் சிறந்த யோகம் பண்ணுறேன் நாங்கள் எல்லாம் அப்படி இப்படி அதுக்கெல்லாம் பூஜை பண்ண மாட்டோம் மரத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கிறது எல்லாம் நாங்கள் எல்லாம் யோகா பண்ணுறோம் அப்படி பண்ணுறேன் இப்படி சில பேருக்கு அது ஒரு பாவனை இருக்கு அவங்க ஆனால் அதாவது பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த ஒபீடியன்ஸோ அந்த நல்ல குணங்கள் இவங்களுக்கு இருக்காது இந்த யோகா பண்ணுறேன் நான் நிறைய தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு அதே அதனால தான் கர்மயோகம் ஒழுங்காக பண்ணாமே ஞான யோகத்துக்கு வந்த பிரயோஜனம் இல்லை அதுதான் கிருஷ்ணன் அர்ஜுனை திட்டிகிட்டு இருக்கிறார். உனக்கு தகுதி இல்லை நீ சும்மா சும்மா ஞானம் ஞானம்ன்ற சந்நியாசம் இருக்கிற இடத்துல முதல்ல ஒடுங்காரு அதனால தான் பொதுவாக என்ன சொல்கிறோம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப படிச்சிருக்கிறவங்கள ஏமாற்றுற அளவுக்கு படிக்காத இன்னோசென்ட்டான சாதாரண மக்கள் அவ்வளோ ஏமாற்றுறது இல்லை. இது கரெக்டு தானே? அப்போ எங்கே இருக்கு அந்த டிஃப்ரென்ஸ்? சரி சின்ன பூஜை கல்லுக்கு முள்ளுக்கு பூஜை செய்கிறவங்களை ஆரம்பித்து எங்கே வரைக்கும் யோகா சிறந்த யோகா நாங்கள் அந்த யோகம் பண்ணுறோம் இந்த யோகம் பண்ணுறோம் அப்படின்னு த பிலீவர்ஸ் ஆஃப் தி யோகா இவங்களை எல்லாருமே இவங்களுக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னு இதில் இந்த இப்போ இந்த ரெண்டு இதுக்குள்ள நிறைய கேட்டகரிஸ் வந்தாச்சு அது யார் யாரும் போட்டுக்கணும் அப்படி என்ன த லோயர் ஸ்ட்ரேட்டா மூட பக்தி அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க அப்புறம் அங்கே முதல்ல அப்படி இருந்து அப்புறம் தகராறு வரும் எங்கள் தெரு எங்கள் ஊர் மாரியம்மன்
அப்புறம் எங்கள் ஊர் தேர், எங்கள் ஊர் திருவிழா, எல்லாத்துலேயும் காம்படிஷன் இருக்குது. எங்கள் ஜாதி குல தெய்வத்தை அப்படி அங்கே போகிறது, அப்படியெல்லாம் போயிட்டு போயிட்டு ஸோ அங்கே ஆரம்பித்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தகராறு. இங்கே யோகாவில் பாருங்கள், அப்பா எத்தனை வகையை, அப்புறம் அதில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சொல்லிக்கிறது, அப்புறம் நாங்கள் பெருசு, நாங்கள் ஒரு புது டைட்டில் கொடுக்கணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், அது ப்ராபகேட் பண்ணணும், நிறைய பேருக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரி காட்டணும், இப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு கூட அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அந்த யோகா நல்லதாமா, இந்த யோகா குறைச்சலாமா, இப்படி இப்படி எல்லாம் டீவியேஷன் 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 உண்டு. புத்தகத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஞாபகம் வருது, இப்போ சொல்கிறேன். ஈவன் சந்யாசி பகவத்கீதையில் இப்படி இப்படி அந்த போயிட்டு சந்யாசி மார்க்கம்னா சந்யாசிக்கு எந்த அடையாளம் இல்லாதவன் தான் சந்யாசி, எந்த கேட்டகிரிக்கு வராத மாதிரி. ஆனால் நம்ம அஸ்தாமலகர் சொன்ன மாதிரி ந பிராமண க்ஷத்ரி நாம நாகம் மனுஷனே இல்லைன்னார் முதல் அசர், நாகம் மனுஷோ நச்சதேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் சன்னியாசி கூட எடுத்துட்டார். பிக்ஷூர்னா சாகம் அப்படியெல்லாம் சொல்லி நிஜபோத ரூபகங்க அப்படி இருக்க வேண்டிய ஒரு நிலை ஜ்ஞானி என்ன சார், அட்லீஸ்ட் சன்னியாசம் எதுக்குன்னா அந்த ஜானம் அடையிறதுக்கு தானே, அந்த ஜான நிலையில் இருக்கிறதுக்கோ அடையிறதுக்கோ. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சன்னியாச மார்க்கத்திலேயே முக்கியமாக நார்த் இந்தியா போனால் எங்கே போனானோ எவ்வளோ கேள்வி எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் அந்த சம்பிரதாயமாக எந்த சம்பிரதாயமா, நீங்கள் அந்த சம்பிரதாயம்னா நீங்கள் தண்டம் இப்படி வச்சுருக்கீங்க, அந்த சம்பிரதாயம்னா காவி இப்படி போட்டுக்க மாட்டாங்களே, அவங்க வேறு இன்னொரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காவி போட்டுக்குவாங்களே, அப்புறம் அந்த சம்பிரதாயம்னா அவங்க பிக்ஷை எடுத்து அவங்க பிக்ஷை எடுத்து இப்படி தான் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடுவாங்க. சந்நியாசத்துலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டு அங்கேயும் பிரித்து பிரித்து வச்சுட்டாங்க. இவனுக்கு இனிமேல் எங்கே தான் அசல் தத்துவம் ஜானம் பிரம்மம் ஏற்படுறது பாருங்கோ, எங்கே ஒரு கேள்வி ஒரு அடையாளம் எந்த விஷயம் முன்னு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த சந்நியாசமனே இடத்துலையே தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஸ்டக் அப் தேர் பை அங்கே, அதுதான் விஷயம். உடனே மனசு இவங்க எதுக்கு சேர்ந்தவங்க இப்படி வருது, அதனால தான் அஸ்தாமலைக்கையும் பாருங்க எப்படி பதில் கொடுத்தாரு. எவ்ரி ஜ்ஞானி சன்னியாசி அப்படி இருக்கணும், பட் விவகாரத்தில் ஏதோ கொஞ்சந்தான் பண்ண ஏதோ வானப்பிரஸ்தன் கிரகஸ்தன் பண்ணுறான்னா ஓகே, ஒன்ஸ் வென் யூ கான் டு த சந்யாச லெவல் ஏதோ ஒரு சம்பிரதாயத்தில் வந்தேன் சரி அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன் இருந்து போட்டுமே, அடுத்தவனுக்கு என்ன கேள்வி, இப்படி என்னென்னு அங்கே ஒரு திட்டம் போட்டு இப்படி என்ன இப்படி தான் இருக்கணும்னா, அப்புறம் திரும்பி யூஆர் பவுண்டட், அப்புறம் எல்லாத்தையும் பவுண்ட் ஆகாமல் இருக்கிறவங்க கேட்டகிரியில் தான் ஜ்ஞானி திங்க் பண்ணணும். வெளியில் கா முடியலன்னா கூட நம்ம சுகதேவர் மாதிரி ஜடபர்த்தர் மாதிரி அஸ்தாமலக்கர் மாதிரி அப்படி இருக்கணும் உள்ளே, அட்லீஸ்ட்டு உள்ளே அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸில் நீ வருவியா, வெளியில் ஏதோ போட்டுக்கிட்டேன். சங்கராச்சாரியர் கூட அவர் ட்ரெடிஷ்னலாக ஏதோ அவர் அதுலோ வந்தார், அவனை பார்த்து தானே அப்புறம் சில பேர் போட்டு இருக்கிட்டேன். ஆனால் வாதனம் பண்ணுவாங்களோ இப்படி தேவையில்லாததுக்கு போய் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இவங்க எல்லோரும் என்னது யோகம் சொல்லியாவது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படின்னு, அதுதானே யோகான்னு அது டெஃபினேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அங்கே சில தகராறு எல்லாம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யோகம் என்ன ஈஸ்வரனை பற்றி. ஸோ ஃப்ரம் திஸ் டு திஸ் எவ்ரிபடி ஈஸ்வரே பிராந்தி மாஸ்ரிதாக, இவங்க எல்லாரும் ஈஸ்வரன் விஷயத்தில் பிராந்திகளாகி டெல்யூடாகி கன்ஃபியூஷனாகி இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொன்று வந்து லோகாயதாதி, லோகாயதாதுன்னா ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் சார்வாக்க அவன் இருக்கான்ல, காவோ பிவோ மஜாக்கரோ ஃபிர் மரோ ஓகே கோச்சி பே டர்னேக்கு ஜரூரத் நகி ஐ லோகாயதா ஆதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானா அதுக்குல இருக்கிற வகை அங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கே வரைக்கும் சாங்கிய ஃபிலாசபி வரைக்கும்
இவங்கள் எல்லாருடைய கதை என்னன்னா, மெயினாக இவன் இந்த சார்வாக்காவும் அந்த ஜீவ விஷயந்தான். ஜீவன்னா ஒன்றும் இல்லை, இந்த சரீரம் இப்போ இதோடு முடிஞ்சு போகிறது, இதுக்கப்புறம் கதை கிடையாது, எண்டு. அதனால் எப்படாவது கடன் வாங்காவது கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் நிறைய வாங்கிட்டு வந்து நெய் போட்டு சாப்பிட்டுட்டு கடன் தீர்த்தாமல் போயிடும். இருக்கும்போது ஜம்முன்னு இருப்பா. அப்படி என்ன அங்கேருந்து ஆரம்பித்த அப்புறம் சாங்கியம் வரைக்கும் வந்தால், எந்த சாங்கியம் பொதுவாக அத்வைத வேதாந்தத்துக்கு டிஃபர் ஆகிற சாங்கியம், சாங்கிய ஃபிலாசபி வரைக்கும். இவங்க எல்லாருக்கும் என்ன தான் குழப்பம்னா, அபவுட் தி ஜீவ ஜீவே விப்ராந்திம் ஆசிரித்தாக. மொத்தத்தனி ரெண்டு கேட்டகரி பண்ணிட்டார், மொத்தம் சேர்ந்து கன்ஃபியூஸ்ட் பீப்புள். சில பேர் ஜீவ விஷயத்திலோ கன்ஃபியூஷன், இன்னொருத்தருக்கு வந்து ஈஸ்வரன் விஷயத்தில் கன்ஃபியூஷன். ஜீவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல, ஈஸ்வரனு முக்கியத்துவம் கொடுக்குறான் அவனை. இவன் ஜீவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு பாடிக்கு ஒரு ஒரு ஜீவன்றான் சாங்கியத. ஆமாம், ஒரு ஒரு ஷூக்கு ஒரு சோல் மாதிரி. ஸ்பெல்லிங் ஜாகிரதை வச்சுக்கணும் இங்கே அங்கே சோல். சரி, இப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். இவங்களை பற்றி நான் சொன்னேன், இவங்களை கூட நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது அடுத்த ஸ்லோகத்தில் 217, அத்வித்தீய பிரம்ம தத்துவம் ந ஜானந்தி யதா ததா ப்ராந்தா ஏவாகிலாஸ்தேஷாம் க்வ முக்தி க்வேஹ வா சுகம். இங்கே ஒரு கேள்வி கேட்குறான் சார், மொத்தம் ரெண்டு கேட்டகரி பண்ணி எல்லோரும் இப்படி பிரித்து வச்சுட்டிங்க, எல்லோரும் டெல்யூட்டட் பீப்புள், பிராந்தர்கள் தான், இக்னோரண்ட் பீப்புளன்னு. எது நல்லா கோயிலுக்கு போகிறவங்கன்னு இப்படி தான் சொல்லிட்டீங்க, நல்லா யோகா பண்ணுறவங்கன்னு இப்படி தான் சொல்லிட்டீங்க. சும்மா அப்படி எல்லாரும் பை மிஸ்டேக் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது சார். விஷயம் பாருங்கள் எத்தனை இருக்குது ஒரு ஒரு ஸ்லோகத்தில், தோணும் நம்ம கூட அப்பப்போ. இவர் யார் இங்கே உட்கார்ந்துட்டு முன்னாடி இது வச்சுக்கிட்டு எல்லா யோகா வந்து, யோகா லீட்ஸ் டு போகம். நவ் யோகா மோர் பாடி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஃபார் வாட்? மோர் போகம். ஆல்ரெடி போகத்திலிருந்து ரோகம் வந்துச்சு, ரோகம் வந்ததுனால யோகா போயிட்டான். யோகாவுக்கு போனதுனால திரும்பி வந்து இன்னும் நல்லா பண்ணிக்கிட்டு நல்லா இருந்துட்டு என்ன அனுபவிக்கணும் போகம். அப்புறம் யோகம் போகம் ரோகம், யோகம் போகம் ரோகம், இதில் சுத்தர் ஆய்வுனா. இப்போ அப்படி இருக்கிறவனை பற்றி மாதிரி அத்வைத்த ஞானி என்ன தான் பேச முடியும், பார்க்க முடியும். அதனால் எல்லாரையும் தப்புன்னு சொல்கிறது, எல்லாரையும் சந்தேகப்படுறது தப்பு என்றார். எல்லாரும் தப்புன்னு சொல்கிறது தப்பு. அப்படியே நீ பேசிட்டா இல்லை இல்லை கேளு அப்படின்னு பதில் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஏன்னா எதா அத்வித்தீயம் பிரம்ம தத்துவம், எவ்வளோ நாளைக்கு சோலாங் சோலாங் அத்வித்தீய பிரம்ம தத்துவம் வந்து ந ஜானந்தி, இந்த அத்வித்தீயம் ஏக வஸ்து ரியாலிட்டி பாரமார்த்திகம் அது ரிலைஸ் ஆகிற ஆகாத வரைக்கும், ததா அப்பு வரைக்கும், எதா ததா as long so long you have delusion and not understand the brahma tattvam appu varaikum akhilaha akhilaha ellarume naan rendu category na netu ellarume bhrantaha ellaru deluded da namak innu confusions irukke edavadi patti apdi ipdi anna shastram padichittirundha kuda ivlo depth டீப்பாக அத்வைதத்தனே பகவத்கீதையில் பார்க்குறோம், அந்த கிளாஸில் பார்க்குறோம், இந்த கிளாஸ் பார்க்குறோம், உத்யோகத்தில் பார்க்குறோம், பட் ஸ்டில் அவர் மைண்ட் இஸ் நாட் கன்வின்ஸ்டு. என்ன இன்னும் கூட நம்ம ஜாக்கிரதையாக இன்னும் எங்கோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ லெட் மீ பி கேர்ஃபுல், நான் இந்த பிராந்தாக குரூப்புக்குள்ளே வரக்கூடாது. பிராந்தி இருக்குன்னு ஒத்துக்கிறேன், அதனால் திரும்பி குரு சாஸ்திரி சரண்ராய்
எனக்கு அந்த பிராந்தியில் போகணும், என்ன அந்த கேட்டகரியில் போடாதுங்க. அதனால் அவன் எல்லாருமே அகிலாக ஆல் த பீப்புள் டெல்யூட் ஓன்லி பிராந்தா. நீ ஏதாவது சித்தாந்தம் சொல்லு, வேறு அந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் இருக்கிறது சத்தியம் ஒன்றுன்னு வேதம் அந்தம் சொல்லும்போதும், வேத பூர்வம் கூட கர்மயோகம் சொல்லும்போதும் அந்த ரியாலிட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். பக்தி யோகம் சொல்லும்போதும் ரியாலிட்டி தான் பேசியிருக்கு. எங்கே பார்த்தேன் அது சொல்லியிருக்கும்போது நீங்கள் வந்து திரும்பி தனியாக ஒரு விசிஷ்டாத்வைத்தமும் ஏதோ ஸ்பெஷல் துவைத்தமும் எதுக்கு இப்படி எல்லாம் கொடுத்துட்டு லோகத்தில் கன்ஃபியூஷன் போகிறாங்க. தே ஆர் ஆல்சோ ட்ராவலிங், பட்டு கொஞ்சம் 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 அப்படி போயிடும். அதனால் அவங்க நாங்கள் எதுவுமே சொல்லலை, எல்லாரையும் மாற்ற முடியல, அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டோம். நீ தான் கேட்டு முதல்ல மாற்றணும்னு அந்த வேலையெல்லாம் எங்கே வச்சுக்க மாட்டோம். அவனாக வந்தனும் சாஸ்திரம் இருக்குது கிளியர் எல்லாருக்கும் முன்னாடி. அதனால் சாஸ்திரம் ஒழுங்காக படித்து அதிக உபதேசம் வாங்கிட்டே தெரியும். ஸோ பிராந்தா ஏவா கண்டிப்பாக ஏவான்றார் அவங்களெல்லாம் பிராந்திகளை கண்டிப்பாக. தேஷா முக்தி, அப்படி இருக்கிறவங்களுக்கு முக்தி. முக்தி என்ன நம்ம உத்தேசத்தில் அத்வைதம் பாரு, ஜீவன் முக்தி தான் முக்கியம். ஏன்னா மேலே கேட்டகரியில் சில பேரில் ஸ்வர்க்கம் என்ன முக்தின்றான், சில பேர் ஹெவனுக்கு போகிறது முக்தின்றான். அதுக்கப்புறம் சில மதங்கள் வந்து இந்த லைஃப் லாஸ்ட்டு நீங்கள் இதில் தான் முடிப்பண் டிசைட் பண்ணி எல்லாம்னு அவனு கட்டாயப்படுத்துகிறான். நம்மளது வந்து பரவாயில்ல இப்போ இல்லைன்னு அடுத்த வாட்டு நெக்ஸ்ட் விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் நெக்ஸ்ட் லைஃப் அண்ட் அப்படி இல்லை நமக்கு இருக்கேன் அதுவும் இல்லைன்னு கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் இனி இன்னொரு பக்கம் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து அடுத்தது நீ இப்போ மனுஷ ஜென்மம் இல்லையா, உனக்கு கண்டிப்பாக மனுஷ ஜென்மம் தான் வரும், கண்டிப்பாக வருமா. யாருன்னு சொல்ல மாட்டேன், அவங்களெல்லாம் எதுவும் பேர் சொல்லணும், நம்ம நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் யூ ஆர் ஹியூமன் பாடி, ஹியூமன் பீயிங் நவ், ஹவு யூ கேன் கோ பிகம் ஏ பட்டர்ஃப்ளை, ஆக மாட்டியாமா, மனுஷனாகவே பிறப்பானம்மா. பட் சாஸ்திரம் அப்படி சொல்லிச்சோ, சாஸ்திரம் படித்தாங்களே அவங்க, ஆன் வாட் பேசிஸ் ஆன் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இவங்க அப்படி இருக்கிறவங்க தேஷாம் ஃபர்தேம் முக்தி, இந்த ஜீவன் முக்தியோ இல்லைன்னா அட்லீஸ்ட் கிரமமுக்தி, கிரமமுக்தி வி ஆர் சீயிங் இந்த உபனிஷத் ஆல்சோ. லிபரேஷன் அனேது குவா எங்கேருந்து வரும், இந்த வருடம் வராது. ஓகே, இஹ வேர் இஸ் த லிபரேஷன் ஃபார் தம் இன் திஸ் வேர்ல்டு. அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு நிம்மதியாக சுகம் சாந்தமாக இருக்க முடியாது, முக்தி அப்புறம் வா. எகெயின் குவா அப்படின்னா அப்புறம் வேறு எங்காவது இருக்கோ, இங்கே இல்லைன்னா அப்புறம் வேறு எங்கே இருக்கு. ஆர் இங்கே குவான்னு இது வந்து அப்படி இருக்கிறவனுக்கு, அப்படிப்பட்ட சாந்தி இல்லாதவனுக்கு அவனுக்கு இங்கே சுகம் எங்கே இருக்கு, ஹாப்பினஸ்ன்னு. இப்போது ஹாப்பினஸ்ன்னு என்ன, சாந்தி சாந்தி சம்ருத்தம் அமிர்தம். ஸோ அதனால் முக்தி இல்லாதவனுக்கு எங்கே தான் சுகம்னு ஹாப்பினஸ் வரும். இதுக்கு நான் பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் ரிஃபர் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 2வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் வந்து நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசா பாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஸ்லோகங்கள். அயுக்தனா கண்ட்ரோல்டு டிசிசிவ் ப்ராப்பர் கைடட் புத்தி, மனசு புத்தி இல்லாதவனுக்கு அவனுக்கு எப்படி சரியான இந்த அத்வைத சிந்தன பாவனோ அந்த ஏக சிந்தனம் அதெல்லாம் ஏற்படும். நச்சாயுக்த அப்படிப்பட்ட பாவனை இல்லாதவனுக்கு நச்சா பாவத்தை அப்படிப்பட்ட அத்வைத பாவனை முதல்ல அட்லீஸ்ட் ஈஸ்வர பாவனை, அதில் கூட குழப்பமில்லாத ஈஸ்வர பாவனை அப்படி இல்லைன்னா அவனுக்கு நச்சா பாவத்தை பாவயத்தகா சாந்தி எங்கேருந்து வரும் அவனுக்கு, சாந்தி இல்லைன்னா இப்படி தான் சுகமாக இருப்பான்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரசாதம் அனே வார்த்தை அங்கே ரெண்டு இது ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் நல்லா இருக்கும். அங்கே பிரசாதம் அதிகச்சதுன்னு சொல்லுவார் கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில். பிரசாதம்னா பிரகர்ஷ்ணேன சாந்தி பிரசாதம். சரி, அப்படி இருக்கிறாங்க அவங்க. அடுத்த ஸ்லோகத்திலும் 200. ஸோ இப்போ புரிஞ்சதா? அதனால் புறப்பட இந்த தப்பு போகிறவங்க நிறைய பேர் இப்படி இருக்காங்க. ஏன் அப்படி நாங்கள் சொல்கிறோம்னா, நீ ஏதாவது சொல்லு, அது பாராட்டு, அது சிறந்ததாக சொல்லு, பாப்புலராக இருக்கட்டும். சில மதங்கள் லோகத்தில் பாப்புலராக இருக்க, ஸோ வாட், வேதங்களுக்கு அத்வைதத்துக்கு அவ்வளோ பிராமுக்கியம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கணும், ஸோ வாட். அதனால தான் இந்த அத்வைதீய பிரம்மம் தெரிஞ்சுக்காத வரைக்கும் அப்பா ஒரு மனிதனுக்கு பூர்ணத்துவம் ஏற்படாது, அவனுக்கு சாந்தி இருக்கட்டும், சுகமாகவும் இருக்க முடியாது, அடுத்தவங்களும் இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம். 218. உத்தமாதம பாவச்சேத் தேஷாம் ஸ்யாதஸ்து தேன கிம் ஸ்வப்னஸ்தராஜ்யபிக்ஷாப்யாம் ந புத்த ஸ்பிருஷ்யதே கலு. திரும்பி இங்கே கேள்வி கேட்குறான். மேல ஸ்லோகத்தில் சுகமே இல்லைன்னு சொல்லிட்டார் இவர். சுகமே இல்லைன்னு சொல்லிட்டார். அவருக்கு தெரியல, நான் இவ்வளோ பேங்க்கில் பணம் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்க தெரியுமா? நாம் என்ன கேட்டகரியில் இருக்கிறோன்னு பொதுவாக மக்கள், அதனால தான் ஈஸ்வரனை வந்து எங்கோ வச்சிட்டோம், வச்சுட்டு அவர் எங்கோ இருக்கார் தெரியாது அவருக்கு. அதனால தான் ஏசோந்தர் ஹிருதய அந்தராத்மான்னு சொன்னால் தவிர, அதனால தான் பயப்படுறது இல்லை. பயப்படுறதுன்னா ஈஸ்வரன் எங்கோ வச்சிட்டோம், அதனால் ஈஸ்வரனை ஏமாற்றுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருக்காகவும் யாருமே எங்கேமே எப்பவுமே இன்னொருத்தர்னு ஏமாற்றவே முடியாது. த நோ ஒன் கேன் டிசீவ் எனிபடி எனி டைம் இன் திஸ் வேர்ல்டு. இஃப் எட் ஆல் நீ உனக்கு அப்படி தோன்றுறன்னா, ஒன்று நீ தான் ஏமாற்றுக்கிறே, உனக்கு நீ தான் கெடுதல் செஞ்சுக்கிறே தவிர, ஏன் ஈஸ்வரன் இங்கே இருக்கார், ஹவ் யூ கேன் சீட் ஆர் டூ எனி திங். நான் பண்ணுறது எதுவுமே ஈஸ்வரனு தெரியாதுன்னு நினச்சிக்குவோம். நான் தானே பண்ண, அவர் எங்கோ இருக்கார். அதனால உள்ளே இருக்காருன்னு சொல்லும்போது அசலு மோஸ்ட் ஆஃப் அவர் அன்வான்டு அந்த ஆக்ஷன்ஸ் ஆகுது, தாட்ஸ் ஆகுது, எல்லாம் நீங்கி போயிடும். எப்போ அந்த உள்ள ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான் பார்த்து, அப்போ தான் அந்த நல்ல குணங்கள் கல்டிவேட் அதே இருக்க முடியும், படிச்சு இது போயிடும். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆ கேள்வி, அப்படியானா லௌகிக்களாக இருக்கிறவங்க, பூர்ணமாக லௌகிகமாக இருக்கிறவங்க, இல்லை இந்த சோ கால்டு ரிலிஜியனும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இருந்து அப்படி இருக்கிறவங்க, நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? அத்வைத பிரம்ம தத்துவம் தெரியாதவனுக்கு ஒரு மனுஷனுக்கு பூர்ணமான ஒரு நிறவு திருப்தி சாந்தி அதில் வராதுன்னு அப்படின்னு அவங்களுக்கு, அவங்க எல்லோரும் அஜ்ஞானிகள்ன்றீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட அசல் அவங்க எதுவுமே அனுபவிக்கிறதுல சுக்கமே இல்லைன்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருன்னு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணக்கூடாது சார். ஏன்னா அவங்கவங்கள் வேறு வேறு சுகங்கள் அனுபவிக்கிறாங்க இல்லையா? ஒருத்தனும் துபாயில் சமுத்திரத்துக்கு அடியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரான், என்ன ஜோக்கா என்னது? அங்கே எங்கோ எல்லாமே ஸ்வர்க்கம் மாதிரி இருக்காமா? ஏதோ ஒரு நாடு ஸ்வர்க்கம் மாதிரியான என்னென்னா, கொசு இல்லையாமா, அது இல்லையாமா, இது இல்லையாமா, அங்கே ஹெல்த் நல்லா தான் இருந்துச்சு, திரும்பி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சாமா, ஒரு அம்மா அப்படி சொல்கிறாங்க. அங்கே இருக்குங்க, நோ நோ ஃப்ளைஸ், நோ சரி, ஸோ வாட். இப்போ ஒழுங்க புரிஞ்ச ஆக்சுவல் ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ட்விஸ்ட்டு எங்கே வருமுன்னா, ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், நல்ல ஷிஃப்டிங் த விஷன் ஃப்ரம் தி வாட்லேருந்து ஸோ வாட்.
வாட் தி கண்ட்ரி ஸோ வாட் வாட் எப்படி கேட்டாலும் சரி ஸோ வாட் சரி வாட் எப்படி சொன்னாலும் சரி ஸோ வாட் ஸோ வாட் இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. Because all this comes under only illusion, relative. So for such a jnani who is established in the Advaita, idilo swamangalukku so what everything. Adha spiritual practice. Sir, inga apdi kekran ivan. Adanal edho oru vidathila sukham anubhavikkraangala ipo world's richest man anranga. Appa sukham irukkada enna? சொல்லுங்களேன். உலகம் எல்லாம் பாராட்டுறது, தினந்தோறும் அவன் டிவியில் வரான், பேப்பரில் வரான், ஏதோ ஆகிறது, எல்லாமே ஆகிடுது. ஸோ ஹவ் யூ கேன் சே தட் தேர் இஸ் நோ எனி சுகம் அப்படி அவங்களுக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சந்தேகப்பட்டால், பிரம்ம ஜானம் அத்வைத்த வேதாந்திகளான நாங்கள் வந்து அது ஒத்துக்க மாட்டோம். அது வரல்டு ஃபேமஸ் ஆகட்டும், மிஸ் யூனிவர்ஸ் ஆகட்டும், மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகட்டும், வட் எவர் வரல்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் ஆகட்டும், ஓகே. அதனால் அதுக்கு நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் உனக்கு கீழன்றார். என்ன சொல்கிறாரு? தேஷாம் உத்தமம் அதமம் பாவக சேத். சார், ஒரு டிகிரி லெவல் ஆஃப் தி சுகம் அங்கே இருக்குல்ல, ஓகே. நீங்கள் எல்லோரும் அவங்க நெகட் பண்ணுறதா? ஸோ ஒருவேளை நீங்கள் அப்படி சொன்னால் தேஷாம் எமாங் தேம் அவங்களுக்குள்ள சுப்பீரியராக சுகமாக இருக்கா, கொஞ்சம் அதமம் லோயராக இருக்கா, இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் பாவாக இருந்தால் அப்படியே நீ கேட்டால் சேத் அப்படின்னா என்னன்ற விஷயானந்தம் லோகானந்தம் புத்திரானந்தம் அங்கே ஆனந்தமே இல்லைன்னு சொல்லுவீங்களா? இந்த டாபிக் ஆக்சுவலில் அப்புறம் வேறு இடத்த வரும். விஷயானந்தமேவ பிரம்மானந்தம் இப்படின்னு 10th சாப்டருக்கெல்லாம் அங்கே போகும்போதும் பொதுவாக இந்த மூணு சொல்லலாம், லோகேஷனா வித்தேஷனா புத்திரேஷனா. ஏஷனான மீன்ஸ் அட்டாச். குழந்தை இங்கே இருந்து படிக்கும்போது கவலைப்பட்டோம், குழந்தை வெளியே ஊர் போய் படிக்கும்போதும் கவலைப்படுறோம், குழந்தைனு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் கவலைப்படுறோம். கஷ்டமாக இருக்குது, உடம்பு போக மாட்டேன், மனசு எப்படி ஒட்டி கொடுக்கறதுனே தெரியல. ஆனால் எப்படி கொஞ்சமாக ஒட்டி ஒட்டுக்காமல் இருக்கிறத தெரியல, கஷ்டமந்தான். ஸோ இந்த வித்தியாசம் இருக்குல்ல பாவக சேத். அப்படியானே சப்போஸ் சாத் சாத்னா அப்படி இஃப் யூ கன்சிடர் லைக் தட் அப்படியானே பேசுகிற சொல்கிறன்னா அஸ்து மேட் பி ஸோ இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனால் தேன கிம் ஸோ வாட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ வாட் நீ என்ன சொல்ல வர? என்ன சார் எல்லோரும் நீ தியாகம் பண்ணிட்டு அடுத்த கிளாஸில் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சுவாமிஜி வரதுக்கு இன்னும் 1.5 மாதங்கள் டைம் இருக்குது, என்ன கர்மனா நான் பிரிஜயா நான் மறந்துட்டுருக்கேன், ந கர்மணான பிரஜா தனேன தியாகினைக்கு அமிர்தத்துவ மானசன்ன. அதுதான் கரெக்டப்பா. சரி நீ சொல்கிற அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படி இருக்கு, ஓகே. தேனக்கிம் சரி இருக்கட்டும் அஸ்து இருக்கட்டும் சொல்லிட்டு இப்போ உதாரண அது எப்படியோ தெரியுமா? ஸ்வப்னஸ்த ராஜ பிக்ஷாபியாம். இப்போ ஒரு ஒன்று வந்து கனவுல சொப்னத்தில் ராஜாவாக இருக்கா அப்புறம் இல்லை சொப்னத்தில் ஒருத்தன் வந்து பிச்சைக்காரனாக இருக்கிறான் பிக்ஷாபியாம். ஆனால் இவன் முடித்ததுக்கப்புறம் புத்தகான வென் ஹி கம்ஸ் டு த வேக்கிங் ஸ்டேட்டு நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஏழைத்தனமோ பணக்காரத்தனமோ ஏதாவது இவனுக்கு ஸ்பிருஷ்யத்தை ஒட்டுக்குமா?
பிரயோஜனப்படுமா? துக்கம் கொடுக்குமா, சுகம் கொடுக்குமா? எதுவுமே கொடுக்கல இல்லை. நா கலு ஒருக்காகவும் சர்டன்லி அது இவனுக்கு தொடலை. அப்படின்னா நாங்கள் சொல்கிற இந்த பிரம்ம தத்துவம் உன்னுடைய ஸ்வரூபம் வந்து நீ கம்பேர் பண்ணி சொல்கிற, இங்கே ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான்னு, அது எப்படின்னா அது சொப்னம். ஸோ வாட், அதுதான் அது பிரயோஜனப்படலைன்னா உண்மையா? நீ அப்படி சொல்லியிருந்தா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சுகம் அனுபவிக்கிறவன் வந்து சொர்க்கத்தில் ஆகுது இங்காவது திரும்பி அவனு பத்தனம் ஆகிடுறானே. எத்தனை பேர் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் கூட இன்டர்நேஷ்னல் ஃபிகர்ஸ் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு எப்படி எப்படியோ ஆகி எப்படியோ பண்ணி யாருனோ கொலை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஆகிறானா இல்லையா? இல்லைன்னா வாழ்க்கை கடைசியில் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு சாகு சாகிறாங்க, அது போகும்போது கூட அசந்திருப்தியாகவே போகிறாங்க. ஆனால் ஒரு ஜ்ஞானின்னு பார், எங்கள் நாட்டில் ஒரு ஜ்ஞானி அதான் அவதூத்தை என்னை பார்த்தார் எது மகாராஜா, கேட்டார்ல எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள் பார்த்தார்ல, எப்படி இவ்வளோ ஆனந்தமாக இப்படி இருக்கீங்க நீங்கள், எதுவுமே இல்லாமல், நோ எட்ட நோ பொசேஷன்ஸ் நோ ரிலேஷன்ஸ். ஜானம் காரணம் என்னதுக்கு? அந்த ஜானஸ்திதி கிவ்ஸ் த ரியல் ஹாப்பினஸ். அதனால த நாட் வாட் யூ ஹாவ், வாட் யூ ஆர். உன்னுடைய சு பிஹெச்எஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் தி வாட் யூ ஆர், நாட் வாட் யூ ஹேவ். அப்பா அவ்வளோதான், என்ன திருப்தியாக இருக்கும். அப்போ கரெக்டாக சின்னது ஏதோ ஒன்று கூட ஞாபகம் இருந்தால் போதுமே, இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே வச்சுக்கோ. ஏ ஸோ வாட், ஓகே. நானும் ஒரு ஏதோ டார்கெட் வச்சுட்டு இன்றைக்கி சின்ன சின்னதான ஸ்லோகம் 20 வரைக்கும் போகலாம்னு நினச்சோம், பரவாயில்ல 18 வந்து நின்றுட்டோம். அதுக்கப்புறம் இப்படி தான் நல்ல விஷயம் வந்து அப்புறம் கொஞ்சம் 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 தென் ஹி வில் டேக் டு த தத்துவமசி விசாரணை, அது பண்ணுறதுக்கு சொல்லுவார். இங்கே நிறுத்திக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம், ஹரி ஓம் தத்சத்.